ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் டேரி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செல்லர்ஸ் ஷாப்பிங் போயிருந்தோம், சொல்ப செல்லர்ஸ் ஹைப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அப்படியே வந்துட்டு வெளியில் பசிக்குது, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிட்டில் பீஸாஸ் தான் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? ஸோ ஓகே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸில் வந்து அந்த பீஸா இருந்தது. லிட்டில் பீஸா ரொம்ப குட்டியாக இருக்கும், எப்படி இருக்கும், சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஓகே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 89 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல 89-89 தெரியல. மெனு கார்டு பார்த்துடலாம், மெனு கார்டில் உங்களுக்கு இருக்கும். இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் பீஸாஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் சிட்டிங் பிளேஸுமே இருக்குது அப்படிங்கிறதால ஜாலியாக வந்து சாப்பிட்லாம். அண்ட் நம்ம வந்து கார்லிக் பிரெட் வித் சீஸ் 89 ருபீஸில் இருக்கிறதும், அண்ட் மினி பீஸாஸ் வந்து எஸ் 49 வந்து நம்ம பன்னீர் எடுத்துருந்தோம், ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய இருக்குது, காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் 6-in-1, 4-in-1, 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். பட் பர்சனலாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேயே அந்த மெல்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சீஸோட சாப்பிடும்போது, சூடாக சாப்பிடும்போது, இப்போ சொல்லும்போது எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும், அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவே நீங்கள் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதை தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அங்கே மேலே எனக்கு மேலே பார்த்தீங்களா, அவ்வளோ அழகான மரம். ஸோ அந்த ஒரு லுக்கில் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் சீஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து அங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த குட்டி குட்டியான பீஸா நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேலமில் அஸ்தம்பட்டி, எஸ் வின்சென்ட்லேருந்து அஸ்தம்பட்டி, காந்தி ரோடு, எஸ் மெயினாக சொல்லணும்னா காந்தி ரோடில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா ஷாப்பிங்கும் பண்ணலாம். அட் தி சேம் டைம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதையும் நிறைய சாப்பிட்லாம். இந்த குட்டி பீஸா நிறைய பெருசாக இருக்கும்போது வந்து சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு பர்சனலி பீஸா அப்படிங்கிறது அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த குட்டி குட்டி பீஸா வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூடாக சாப்பிடுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் பீஸா இருக்குது, மேகி பீஸா இருக்குது, அண்ட் வந்து இன்னும் வந்து ஸ்வீட் பீஸாலாம் இருந்தது. பட் அதெல்லாம் நான் வந்துட்டு அவ்வளோவா வந்து வாங்கலை, பட் நம்ம இதை மட்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு. கீழே இருக்கக்கூடிய பேஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா ஸ்பைஸி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு, இன்னும் ஒரு டைம் சாப்பிட்லாமே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து சூப்பர் ஸ்டார் பீஸாவில் வந்து இந்த கார்லிக் பிரெட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்குமா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் பேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக சாப்பிடணும் அண்ட் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதில் சீஸ் இருக்குது, அண்ட் வந்து வேறு வந்து என்ன இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல, ரெட் சில்லி இருந்ததா எனக்கு சரியாக தெரியல. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரியான சாப்பிடக்கூடிய இடம் வந்து ரொம்ப நம்ம சேலமில் கம்மி அப்படின்னு தான் சொல்கிறேன். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீக்கெண்ட் ஆனால் அங்கே போங்க, ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அங்கே நிறைய நிறைய இந்த மாதிரியான குட்டி குட்டியான ஃபுட் ஷாப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் குட்டீஸோடு நீங்களும் வந்து பார்க்கலாம். அண்ட் நான் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டதில் எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல, அங்கேயே சாப்பிடணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக நான் வந்து அங்கே போவேன். அங்கே போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது அகைன் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நான் மட்டுமே சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அது வரைக்கும்.